குழந்தை வேணும், குழந்தைக்காக தாம்பத்தியில் இருப்பாங்க. ஒரு முதல் குழந்தையோ இல்லாத அடுத்த குழந்தைக்காக முயற்சியில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எந்த சட்டத்திட்டமும் இல்லை. மறுநாள் காலையில் எழுந்திரிக்கலாம், அரையும் குறையுமா குளிச்சிக்கலாம், உடம்பு குளிச்சிக்கலாம், குளிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், எந்த பூஜை வேலை கூட செய்யலாம். ருத்ரபாக்கியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய தாம்பத்தியத்துக்கு இதெல்லாம் உண்டு. எப்படின்னா கண்டிப்பாக தலை குளித்தல் இருக்கணும். பூஜை காரியங்களுக்கு போகிறோம், ஒரு யாகத்தில் கலந்துக்க போகிறோம், அல்லது ஒரு விக்கிரகத்தை தொட்டு வழிபாடு பண்ண போகிறோம்னா அதே மாதிரி எண்ணெய் வச்சு வெந்நீரில் குளிக்கணும். வெந்நீரில் குளிச்சுட்டிங்க அப்படின்னா கங்காஸ்தானத்துக்கு ஈடு. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. அதாவது தாம்பத்தியத்துக்கு அப்புறம் தலை குளிக்கணுமா இல்லை சாதாரணமாக உடம்பு குளித்தா போதுமா, அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை முறைகளில் இருக்கிறோம் அப்படின்னா இருக்கலாமா, பூஜை முறைகள் செய்யலாமா வர செய்யக்கூடாதா, இல்லை சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு சந்தேகங்களாக என்னை கேட்டிருக்கிறது உண்டு. அதோடைய விளக்கம் தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம பழைய துணிகள்லாம், இதை நிறைய வீடியோவில் சொன்னது தான், திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். நம்ம வீட்டில் நமக்கு பழைய துணி, சைஸு பத்தாமல் போன துணி, நம்ம குழந்தைங்களுக்கு சைஸ் பத்தாமல் போன துணியெல்லாம் யாருக்காவது தானமாக கொடுங்க. அதெல்லாம் போட்டு கடையில் போட்டு பக்கெட் வாங்குகிறேன் பணம் வாங்குறேன்னு வாங்காதீங்க. அப்படிலாம் என்ன ஆகும் போது, அதை யாருக்காவது கொடுத்தா அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் பாருங்கள். அந்த மகிழ்ச்சியில் இறைவனை காணலாம், இறைவனுடைய உள்ளத்தில் நாம் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போயிடலாம். எப்படின்னா ஒரு தாம்பத்தியம் இருக்கிறாங்க, கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் இருக்காங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் தலைக்கு குளிச்சுட்டு மற்ற வேலைகள் செய்யலாமா, அல்லது உடம்புக்கு சராசரியாக இருந்துட்டால் போதுமா, சுப நிகழ்ச்சி கலந்துக்கலாமா, வீட்டில் பூஜைகள்லாம் வழக்கம் போல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இல்லை அதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்றாங்க. மொத்தத்திலேயே இதை வந்து ரெண்டாக நிறைய பிரிக்கலாம். நான் ரொம்ப குறைச்சலாம் நாகரிகமாக ரெண்டாக பிரிச்சிடுறேன். தாம்பத்தியம் ரெண்டு வகையில் இருக்கப்படுறது. ஒன்று, நமக்கு குழந்தை வேணும், குழந்தைக்காக தாம்பத்தியத்தில் இருப்பாங்க. ஒரு முதல் குழந்தையோ இல்லாத அடுத்த குழந்தைக்காக முயற்சியில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எந்த சட்டத்திட்டமும் இல்லை. மறுநாள் காலையில் எழுந்திரிக்கலாம், அரையும் குறையுமா குளிச்சிக்கலாம், உடம்பு குளிச்சிக்கலாம், குளிச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், எந்த பூஜை வேலை கூட செய்யலாம். எந்த பூஜை, சாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணலாம், பூஜை பண்ணலாம், எல்லாம் பண்ண முடியும். புத்திர பாக்கியம் வேணும்னு இருக்கக்கூடிய தாம்பத்தியத்துக்கு இது, எந்த சட்டத்திட்டங்களும் கிடையாது, எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை ருத்ரபாக்கியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய தாம்பத்தியத்துக்கு இதெல்லாம் உண்டு. எப்படின்னா கண்டிப்பாக தலை குளித்தல் இருக்கணும். தலை குளித்தாதான் அது சிறப்பு. ஏன்னா இது இந்த கலவி தோஷம் பல ரகம், அதாவது உடலுறவு தோஷங்கிறது பல ரகத்தில் இருக்குது, அது ஒரு தோஷமாகும். ருத்ரபாக்கியத்துக்கு பண்ணும்போது தோஷம் கிடையாது, ருத்ரபாக்கியம் இல்லாமல் செய்யும்போது வந்து அது தோஷத்தில் தான் வரும். அதனால் தலைக்கு குளிப்பது தான் சிறப்பு, வேறு வந்து சிறப்பு இல்லை. சரி, பூஜை காரியங்கள் தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா எண்ணெய் வச்சு தலை, என்னென்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், இந்த வெள்ளிக்கிழமைலாம் எண்ணெய் அந்த மாதிரி இல்லை. ஒரு சொட்டு எண்ணெய் ஸ்தானம்னு ஒரே ஒரு தொட்டு இந்த நம்ம மோதிர விரலில் ஏதாவது ஒரு நல்லெண்ணெய் எடுத்து உச்சந்தலையில் வச்சுட்டு குளிச்சுட்டா சரியாக போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை காரியங்கள் செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள்லாம் போகலாமா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சுப நிகழ்ச்சிகள்லாம் அதாவது தெய்வ காரியங்கள்னு வரும் பாருங்கள், சுப நிகழ்ச்சி வேறு, தெய்வ காரியங்கள் வேறு. தெய்வ காரியங்களுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு எண்ணெய் தலையில் வச்சு குளிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அந்த 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 தாம்பத்தியம் அப்படிங்கிறதுல நமக்கு நம்மளுடைய விருப்பத்துக்காக செய்யப்பட்ட தாம்பத்தியம் அப்படின்னும்போது அது தெய்வ காரியத்துக்கும் சரியாக வராது, தோஷத்துக்கும் கொண்டாந்து செஞ்சிடும், காரியங்களை சித்தி அடைய முடியாது, நம்ம போகிற விஷயத்துலேயும் பெரிய சித்தி கொடுக்காது, சக்திகளும் கொடுக்காது. அதனால் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக தாம்பத்தியத்தில் இருக்கிறோன்னா நீங்கள் வெறும் உடம்பு குளிச்சுட்டு கூட போயிட்டு நீங்கள் ஒரு யாகத்தில் கலந்துக்கலாம், ஒரு பூஜையில் கலந்துக்கலாம். ஏன்னால் அந்த தாம்பத்தியம் ஒரு குழந்தை, ஒரு வாரிசுக்காக, ஒரு குழந்தைக்காக, ஒரு ஜீவனுக்காக நம்ம இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அது வேறு. இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் எண்ணெய் வச்சு என்னென்னா நிறைய எண்ணெய் தேய்க்க வேணாம், ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு குளிக்கலாம். ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டா சரியாக போயிடும். இப்போ இதே வந்து நம்ம வந்து பூஜை காரியங்களுக்கு போகிறோம், ஒரு யாகத்தில் கலந்துக்க போகிறோம், அல்லது ஒரு விக்கிரகத்தை தொட்டு வழிபாடு பண்ண போகிறோம்னா அதே மாதிரி எண்ணெய் வச்சு வெந்நீரில் குளிக்கணும். வெந்நீரில் குளிச்சுட்டிங்க அப்படின்னா கங்காஸ்தானத்துக்கு ஈடு. இந்த தீபாவளிக்கெலாம் குளிக்கிறோம் பாருங்கள், கங்கைக்கே போக மாட்டோம், இங்கேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா கங்கையில் ஸ்தானம் பண்ணதாக வரலாறு, அந்த சம்பிரதாயம் அந்த மாதிரி ஆகிடும்.
அப்போ நீங்கள் தைரியமாக போயிட்டு எந்த சுவாமி காரியத்தை கூட செய்யலாம், எந்த சாமி காரியம் தொட்டு செய்யலாம், விக்கிரக வழிபாடு செய்யலாம், யாக வழிபாடு செய்யலாம். இது ரெண்டு பேருக்கும் பொருத்தம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது பெண்களுக்கு மட்டும்னு எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஆண்களாக இருந்தாலும் இதை வந்து இப்படி செய்கிறதான் சிறப்பு. ஆக இதை இது இன்னும் நிறைய பிரிவினைகள்லாம் இருக்குது இதில், இதில் எந்த அதாவது நேரம் கூட இருக்குது. நமக்கு வந்து எந்த நேரத்தில் கணவன் மனைவியாக இருந்தோம், தாம்பத்தியம் இருந்த நேரத்தை கணக்கு பண்ணி கூட அடுத்தடுத்த ஸ்டெப்பு வரும். முதல்ல அந்த முதல் ஜாமத்தில் இருந்தோமா, மத்திய ஜாமத்தில் இருந்தோமா, இல்லை விடிகால அர்த்த ஜாமம்னு சொல்லுவாங்க அதில் இருந்தோமா, விடிகால ஜாமத்தில் இருந்தோமாங்கிறதுக்கெல்லாம் ஒரு கணக்கிட்டு தான் அதை கணக்கு பிரிச்சுருக்கிறாங்க. நாம் அவ்வளோ கணக்குக்கெல்லாம் போக முடியாது, போக வேண்டாம். இன்னொன்று அதை வேறு வழி இல்லாமல் அதை சொல்லிடுறேன். அதாவது மூன்றாவது நம்ம காலையில் 3 மணிக்கு மேலே தாம்பத்தியத்தில் இருந்தோம் அப்படின்னா புத்திரபாகியத்துக்காக இருந்தால் எந்த கணக்கும் இல்லைன்னு நான் சொல்லிவிட்டேன். அது வந்து எதுலேயுமே சேராது, எதுலேயும் கடவுள்லாம் அதில் விட்டுட்டாங்க, ஓகே விட்டுடுன்னு. ஆனால் இது நம்மளுடைய சுகத்துக்காக இருந்தோன்னா 3 மணிக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா மறுநாள் காரியத்தில் தலைக்கு குளித்தால் கூட நம்ம வந்து சுபகாரியங்கள் தெய்வ காரியங்களை செய்கிறதை தவிர்ப்பது சிறப்பு. ஏன்னா காலையில் 3 மணிக்கு மேலே அப்படின்னும் போது பிரம்ம முகூர்த்தம் வந்துடுது இல்லையா, பிரம்ம முகூர்த்தம் வந்துட்டாலுமே அது வந்து ரொம்ப சுப வேலைகள்னு சொல்லுவாங்க. அந்த சுப வேலையில் நம்மளுடைய சுகத்துக்காக இருந்துட்டோம் அப்படின்னா தெய்வ காரியங்களோட செய்கிறது, அது எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் சுடுதண்ணி போட்டு குளித்தாலும் அது ஒன்றும் ஒரு நிறைவு கிடையாது. அதனால் அந்த இது மாதிரி இன்னும் பிரிவுகள் இருக்குது. அர்த்தம் 12 மணி, அப்புறம் அமாவாசைக்கு இருந்தால் எப்படி, பௌர்ணமிக்கு இருந்தால் எப்படி, கிருத்திகைக்கில் இருந்தால் எப்படின்லாம் பிரிவுகள் நிறைய இதில், அவ்வளோவும் போய் பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்குறத விட இது சிம்பிளாக எல்லாருக்கும் என்ன தேவையோ நம்ம அதை சொல்லியிருக்கேன், அதைப்படி செய்து தெய்வ குற்றம் இல்லாமல் சுபமாக இருந்து வாழ்வில் வளம் பெற்ற நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339581666.